ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோன்னா, சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட் பார்க்க தான் போகிறோம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் வியூ பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். இங்கிலாண்டில் அழகாக இருக்கும், அங்கே தான் போக போகிறோம். போயிட்டு நம்ம ஹைக்கிங் நடந்து போக போகிறோம். மவுண்டெயின் வரைக்கும் மேலே ஏறி நடந்து போயிட்டு அங்கேருந்து நம்ம பீச் வியூ பார்க்கலாம். ஃபுல்லாக டோட்டலாக நிறைய இடங்கள்லாம் பார்க்கலாம், சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம். அதான் என்னென்னா, செவன் சிஸ்டர்ஸ்க்கு போக போகிறோம். வந்தாச்சு, இங்கே தான் வந்தாச்சு. இனிமேல் இங்கேருந்து நம்ம நடந்து மேலே போகணும். இங்கே பாருங்க, நிறைய பேர் போயிட்டு இருக்காங்கல்ல, நிறைய பேர் இங்கே வர்றாங்க நடந்து போகிறதுக்கு. சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட் நான் ரொம்ப கால் வலிக்குமோன்னு நினச்சிட்டு இருந்தேன், பட் அந்த மாதிரிலாம் இல்லை, ஜாலியாக சூப்பராக இருந்துச்சு. நிறைய பேர் இந்த மாதிரி குட்டி குட்டி போட்டில் இந்த பேக் வாட்டர்லேயே அப்படியே போயிட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க. அதுவும் அந்த மேலே ஏற முடியாது, பட் இந்த பேக் வாட்டரில் இப்படி ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கிற மாதிரி, அதுவும் ஒரு ஜாலியாக தான் இருக்குது. அந்த மாதிரி போயிட்டுருக்காங்க. நம்ம இன்றைக்கி அது பண்ணல, அதுவும் ஒன் டே பண்ணணும். நம்ம இன்றைக்கி மேலே நடந்து போயிட்டு மவுண்டெயின் டாப்பில் போய் அங்கேருந்து வியூ பார்க்க போகிறோம். நடந்து போக ஆரம்பித்தாச்சு. இது சைடில் ரெண்டு பக்கமே இந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு தண்ணி. அதுலேயும் நிறைய பேர் இந்த மாதிரி சின்ன சின்ன போட்ஸ் வச்சு போயிட்டு இருந்தாங்க. அதுவும் தனி ஜாலி தான். அந்த மாதிரி போகிறவங்களும் சைடில் போயிட்டு இருந்தாங்க. இந்த மவுண்டெயின் தான் இப்போ தான் நடக்க ஆரம்பித்தாச்சு. போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து கீழே இருக்க பீச்சை நம்ம பார்த்துட்டு அது பக்கத்தில் தான் நம்ம மேலே ஏறுறதுக்கு இருக்குது. அங்கே போயிட்டு நம்ம மேலே ஏற போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பீச் பக்கம் தான் நடந்து போயிட்டே இருக்கிறோம். இந்த மவுண்டெயின் தான் அழகாக இருக்குல்ல, இதான் வியூ. ஃபுல் மவுண்டெயின் சுற்றி பெரிய பெரிய மவுண்டன். இந்த டாப்புக்கு தான் நம்ம நடந்து மேலே போகிறோம். அங்கேருந்து நம்ம பீச்சை பார்க்கலாம், சுற்றி எல்லாத்தையுமே பார்க்கலாம். அந்த மாதிரி இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு கீழே இருக்க பீச்சை போய் பார்க்க போகிறோம். போகிற இடத்துல எல்லாமே இந்த மாதிரி பேக் வாட்டர்ஸ் எல்லாமே இருந்துட்டு இருந்துச்சு. அதுவோ தெரியுதுல, அந்த மவுண்டன் தான் நம்ம ஏற போகிறோம். இங்கேருந்து அந்த போட்டில் வரவங்கெல்லாம் இந்த இடத்துல தான் அப்படி ரவுண்ட் அடிச்சுட்டு இருப்பாங்க. அதுவும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. செவன் சிஸ்டர்ஸ், ஏழு மலைகள் இருக்கும். நம்ம நடந்து பீச்சுக்கு வந்தாச்சு. இதுதான் பீச்சு, கீழே இருக்கிற பீச்சு. சைட்டில் தெரியுது பாருங்கள் ஒரு மவுண்டெயின். இங்கே தான் நம்ம மேலே ஏறி போக போகிறோம். அந்த மாதிரி ஏழு மவுண்டெயின் இருக்குது, அதனால தான் செவன் சிஸ்டர்ஸ்னு இருக்குது. இதுவே பார்க்க சூப்பராக இருந்து, செம்ம காற்று. இந்த பேக் வாட்டர் இங்கே தான் வந்து ஜாயின் ஆகுது. அங்கே அவங்கெல்லாம் இங்கே வரமாட்டாங்க, அங்கே பாதிலேயே ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படி முடிச்சிருவாங்க. அந்த மாதிரி நம்ம இப்போ பீச்சுக்கு வந்தாச்சு. பசங்க கொஞ்ச நேரம் பீச்சில் விளையாடிட்டு இருந்தாங்க, நம்மளும் கொஞ்ச நேரம் பீச்சில் உட்காந்துருந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அப்புறம் நம்ம மேலே ஏறி போகலான்னு இருக்கிறோம். சூப்பராக இருக்குல்ல, இந்த மேலே தான் நம்ம நடந்து போக போகிறோம். அதுக்கும் போகிறதுக்கு எல்லாமே வழியெல்லாம் இருக்குது, நிறைய பேர் போயிட்டே இருக்காங்க. நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பீச்சில் வந்து பார்த்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்புறம் போக போகிறோம். பீச்லேயே செம்ம காற்று, அழகாக வேவ்ஸ்லாம் வந்துட்டு, இந்த அலையெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. எல்லா பக்கமே மவுண்டெயின் இருந்துட்டு இருக்கு. இந்த பக்கமும் ஒரு மவுண்டெயின் இருக்குது, அந்த பக்கம் ஒரு மவுண்டெயின், அப்படி வரிசையாக இருந்துகிட்டே இருக்குது. ஏழு மவுண்டெயின் அந்த மாதிரி இருக்குது. நம்ம இப்போ இங்கே வந்திருக்கோம். அப்படி கொஞ்ச நேரம் உட்காந்து பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்துட்டு இந்த மவுண்டெயின் மேலே தான் நம்ம ஏற போகிறோம். ஸோ கொஞ்ச நேரம் உட்கார வச்சுட்டு அப்புறம் நாம் அப்படி கிளம்பி போகலாம். இப்போ போக ஆரம்பிச்சிட்டோம். திருப்பி மலை ஏறுறதுக்கு நாங்கள் வந்தாச்சு. இதுதான் வழி, இந்த மாதிரி தான் போகணும். பஸ் நான் ஃபஸ்ட்டு இந்த வழி வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, இதுலேயும் போயிட்டு இருந்திருக்காங்க. இப்போதைக்கு அதை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, ஏன்னா அது சேஃபில் ரொம்ப கிட்டக்க இருக்குது. அதாவது அந்த டிப்போட மவுண்டன் கிட்டக்க இருக்கனால அதை இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு கொஞ்சம் தள்ளி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே தான் நடந்து போயிட்டு இருக்கிறோம். பார்த்திங்களா, நிறைய பேர் இந்த மாதிரி மேலே போயிட்டே இருக்காங்க. இதுதான் அந்த மவுண்டனோட வியூவு, எவ்வளோ அழகாக இருக்குல்ல. நிறைய பேர் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க, நம்ம இப்போ தான் போயிட்டு இருக்கிறோம். செம்ம ஜாலியாக இருந்துச்சு. நடக்கிறோன்ற கால்வெளியெலாம் அந்தளவுக்கு இல்லவே இல்லை, சூப்பராக இருந்துச்சு. ஜாலியாக பேசிட்டு அப்படியே வந்துட்டு இருந்தோம். என் சின்னதெல்லாம் கூட நடந்து வந்துச்சு, ஜாலியாக நடந்து நடந்து வந்துட்டே இருந்தாங்க. நான் தான் ஏறும்போது கொஞ்சம் நல்லாவே மூச்சு வாங்குச்சு எனக்கு, மற்றபடி பசங்கள்லாம் ஃபாஸ்ட்டாக நடந்து போயிட்டாங்க. இதான் அதோட வே. பாட்டியெல்லாம் கூட அழகாக மேலே போயிட்டு கீழே இறங்கி வராங்க, சூப்பராக வந்துட்டு இருந்தாங்க, நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க. இதான் அந்த வே, நம்ம இப்படி நடந்தே மேலே போகிறோம்.
இந்த வழியாக தான் என் சின்னத்தையும் பெருசெல்லாம் கூட ஜாலியாக மேலே ஏறிட்டு இருந்தாங்க. பயங்கர காற்றும் கூட, பட் ஜாலியாக இருந்துச்சு. இந்த மாதிரி தான் சூப்பராக இருக்குல்ல, அப்படி மேலே மேலே ஏறி ஏறி போயிட்டே இருக்கணும். பின்னாடி ராஜா வர, அவன் மேலே தான் பொத்துன்னு விழுவேன். நான் வேற வீடியோ எடுத்துகிட்டே போனேன், எங்கே விழுவேணும்னு தெரியல, பட் அழகாக போயிட்டோம் மேலே. என் பெருசு பாருங்க மேலே போயிடுச்சு, அது ஃபாஸ்ட்டாக ஜாலியாக ஏறி போயிட்டே இருந்துச்சு. என் சின்னதும் அதை மாதிரி தான் பின்னாடியே போயிட்டு இருந்தா. அட்டை இருக்கு ராஜா பாத்து. சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிது இங்கே ஏறினது. இங்கே பாருங்க ஏற ஏற வியூவை பாருங்க, அந்த பக்கம் கடல், இந்த பக்கம் மலை, சூப்பராக இருந்துச்சு மேலேருந்து பார்க்கறதுக்கு. இன்னும் மேலே மேலே போயிட்டு டாப்பில் போயிருந்து பார்க்கப்போ செம்ம அழகாக இருந்துச்சு. ஃபைனலாக ஒரு ஸ்டெப் மேலே வந்துட்டோம், அங்கேருந்து பாருங்க வியூ எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குல்ல, பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்து. இயற்கையோட அழகே ஒரு அழகு தான், சூப்பராக அந்த மேலே மேலே போக போக சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஸ்டெப் மேலே வந்துட்டோம், இன்னும் மேலே போயிட்டு அங்கே ஃப்ளாட்டாக இருக்கும், அங்கே போய் உட்காந்துருந்து கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு வரலான் தான். செம்ம காற்று வேற, சூப்பராக நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இதுக்கு என்ட்ரி ஃபீஸ்லாம் எதுவுமே கிடையாது, நம்மளே போக வேண்டியதான், பார்க்கிங் மட்டும் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. செம்மையான ஒரு வியூ பாயிண்ட், அப்புறமா ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு அழகான பிளேஸ், நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது சன்னு. டாப்புக்கு வந்துட்டோம், பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது வியூன்னு. செம்மையாக இருந்துச்சு, நிறைய பேர் வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தாங்க. என் சின்னதெல்லாம் அழகாக புல்லை கிடந்து உருண்டுட்டுலாம் இருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு, நல்லா ஜாலியாக இருந்துச்சு. ஃபைனலாக மேலே வந்து உட்காந்துட்டோம், பார்த்தீங்களா ஏழு மலையும் தெரியுது. அதெல்லாம் தான் செவன் மவுண்டெயின்ஸ், செவன் சிஸ்டர்ஸ் மவுண்டெயின். அந்த மாதிரி அந்த பக்கம் கடல், அதனால் அந்த பீக் அந்த எண்டில் கூட நிறைய பேர் உட்காந்துருந்து படுத்துருந்தெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. இங்கேருந்து அந்த ஏழு மலையும் அழகாக தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. அப்படியே கொஞ்ச நேரம் நாங்கள் இருந்து பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு விளையாடிட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம். பசங்களும் நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. அப்புறம் அப்படி கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். கீழே இறங்குறப்போ கூட அழகாக ஸ்லோப்பாக இருந்துச்சு, நல்லா இருந்தது இறங்குறதுக்கும். ஆனால் கொஞ்சம் குழந்தைங்க ஸ்லிப் ஆயிடுவாங்களோன்னு பயமாக இருந்தது, பட் அவங்களும் சேஃபாகவே இறங்கிட்டாங்க, சூப்பராக இறங்கி வந்துட்டே இருந்தாங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே வழியும் இருக்குது, நல்லா பயப்படுற மாதிரிலாம் எதுவும் இல்லை, சூப்பராக எல்லோரும் வந்துடலாம். ஃபைனலாக நாங்களும் ஒவ்வொரு ஸ்டெப் ஸ்டெப்பாக இறங்கி வந்துட்டோம். வர வழியில் சன்னும் செட் ஆகிட்டு இருந்துச்சு, பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. சன் செட் ஆகிட்டு இருக்கவே சைடில் குதிரைங்க எல்லாம் மேய்ஞ்சிட்டு இருந்தது, அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நடந்து வீட்டுக்கு வந்துட்டு இருந்தோம். பாருங்க இதெல்லாமே குதிரைங்க, சன்னும் செட் ஆகிட்டு இருக்கு, அந்த வியூ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே ஜாலியாக நாங்கள் வந்துட்டு இருந்தோம். அப்படியே நடந்து கீழே வந்தாச்சு, அப்புறம் நாங்களும் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். நீங்களும் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சூப்பராக வீடியோவும் எடுத்தேன், எல்லா இடமும் வீடியோ எடுத்தேன், சுற்றி சுற்றி வீடியோ எடுத்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, க்ரீன்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும், நேச்சர்னாலே ரொம்ப பிடிக்கும். எல்லாத்தையும் நல்லா வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன், நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே பாய்.